மோடிஜியின் ஃப்ரெண்டையே பிஜேபியை விட்டு துரத்திய அண்ணாமலை, அல்வா போல் அள்ளிக்கொண்ட எடப்பாடி, கதரும் டெல்லி. சத்தியமா கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலங்க அரசியல்ல இப்படி ஒரு மனுஷன், அதுவும் தமிழ்நாடு அரசியல்ல. அதாவது உள்ளாட்சியிலேயோ சட்டசபையிலேயோ நாடாளுமன்றத்திலேயோ எந்த பதவியும் கிடையாது. ஆனால் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை சேர்ந்த மக்களுக்கு ஜஸ்ட் சில மாதங்கள்ல தன்னோட சொந்த பணம் 20 கோடி அள்ளி தந்திருக்காரு. அவர் பேரை நீங்க ஆல்ரெடி கேட்டிருக்கலாம், ஈரோடு ஆற்றல் அசோக்குமார். ஆற்றல் பவுண்டேஷன் அப்படிங்கிற பெயர்ல சேவை மையம் நடத்துற மனுஷன் தான் இப்படி ஒரு அன்பிலீவபிள் சேவையை பண்ணிருக்காரு. அதுவும் கட்சி கரவேட்டி, புடவை, பிரியாணி, மது இதெல்லாம் வாங்கறதுக்காக பணத்தை வழிகாட்டுதல். மனுஷங்களோட எண்ணிக்கை நவம்பர் 2023 கடைசி வரையில் கிட்டத்தட்ட 475,000 பேர். இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் சமூக நீதி, சமத்துவ நீதினு சொல்லிட்டு சில அரசியல் கட்சிகள் செயல்படுது. ஆனா அவங்க அதை காப்பாத்துறாங்களான்னு கேட்டா மெகா டவுட் தான். சமபந்தி போஜனம் நடத்திட்டா சமூக நீதி வந்துடுமா? பாவம் பட்டியலின மக்கள் குடிக்கிற குடிநீர் தொட்டில மனித கழிவை கலக்கிற கொடுமையும், பட்டியலின குழந்தைகள் படிப்புரிமை கேட்டால் வெட்டப்படுற பயங்கரமும் நடந்துட்டு தானே இருக்குது. அப்படின்னா எப்ப இந்த நிலை மாறும் அப்படிங்கறதுதான் அந்த சமுதாயத்தோட கேள்வி. சமூக நீதிங்கிறது ரேஷன் கடையில பட்டியலின மக்களுக்கு எக்ஸ்ட்ரா 2 கிலோ அஸ்கா கொடுக்கற கதை இல்ல. அந்த மக்களை சமூக அளவிலும் பொருளாதார அளவிலும் அந்தஸ்து அளவிலும் குறிப்பா கல்வி அளவிலும் உயர்த்த நிக்கிற வைக்கிறது தான். இதை தான் நச்சுன்னு பண்ணிட்டு இருக்கார் ஆற்றல் அசோக்குமார். பட்டியலின மக்கள் வாழும் பாழடைஞ்ச வீடுகளில் புனரமைக்கிறது, பட்டியலின குழந்தைகள் படிக்கும் பள்ளிகளோட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுறதுன்னு துவங்கி அந்த மக்களோட காலனி வீதிகளில் பளிச்சுன்னு லைட் போட்டு கொடுக்கறது வரையில அவங்களுக்காக மட்டும் இவர் அள்ளி கொடுத்திருக்கிற கோடிகள் எக்கச்சக்கம். இது பார்த்தாதுன்னு இன்னும் செய்வேன் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சரி, அண்ணாமலை இவர் ரூட்ல கிராஸ் பண்ணி என்ன பண்ணாருன்னு தெரியுமா? பிஜேபியின் ஓபிசி அணியின் மாநில துணைத் தலைவரா இருந்தார் அசோக்குமார். ஆக்சுவலா அவரோட சேவையை பார்த்துட்டு பிரதமர் மோடியே நேர்ல கூப்பிட்டு தட்டி கொடுத்து உங்களோட சோசியல் இன்ஜினியரிங் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு பாராட்டினார். அதுக்கு பிறகுதான் பிஜேபியில அசோக்குமார் சேர அவருக்கு பதவியும் வழங்கப்பட்டுச்சு. அந்த பதவியில இருந்தபடி மக்களுக்காக அவர் நிதி அள்ளி கொடுத்தப்பெல்லாம் பிஜேபிக்கு தான் புண்ணியம் போய் சேர்ந்துச்சு. ஆனா மழை மலன்னு இவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு பெறுகிறதையும், எங்க ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில சீட் கேட்டு வந்துருவாரோன்னு பயந்து பிஜேபி புள்ளிங்க சில பேர் இவரை இயங்க விடாம நெருக்கடி கொடுக்க, அதை இவர் தரப்பு பலமுறை அண்ணாமலையிடம் சொன்னதுக்கு அப்புறமா ரொம்ப பெருசா கண்டுக்கல. பொறுத்து பார்த்த அசோக்குமார் சமீபத்தில் எடப்பாடியார் முன்னாடி அதிமுகவில் ஐக்கியமாகிட்டார். பிரதமருக்கே நெருக்கமான ஒரு நபரை இப்படி தமிழக பிஜேபி தவற விட்டுச்சேன்னு டெல்லி பிஜேபி நிர்வாகிகளுக்கு சம கோபம். அவங்க தனக்கான பிரச்சனைகள் அசோக்குமார் சொன்னப்ப அண்ணாமலை காது கொடுத்து கேட்டிருந்தா இன்னைக்கு இப்படி ஒரு மக்கள் செல்வாக்கான நிர்வாகியை நம்ம இழந்திருக்க மாட்டோம். அண்ணாமலையே அவரை கட்சியை விட்டு விரட்டிட்டாருந்தான் இதை எடுத்துக்கணும். மோடிஜி ஃப்ரெண்டையே தக்க வைக்க முடியாத இவங்க கட்சி எங்க காப்பாத்த போறாங்க என்று கடுப்பாய் சாடி இருக்காங்க. அதே நேரத்தில் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில செமத்தியான செல்வாக்குடைய ஆளுமையை அல்வா துண்டு போல தூக்கி பிஜேபியே தெரிவிக்க விட்டுருக்காரு எடப்பாடியார்.